அதை தீக்கிறதுக்கான சட்ட வழிமுறைகள் என்ன இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம் இது குறித்து பேசுவதற்காக இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஒருவர் மாநில சட்ட சேவைகள் ஆணையத்தின் பி பேனல் வழக்கறிஞர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர்கள் அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் இதே போல சமூக செயல்பாட்டாளர் சைமன் அவர்களும் இணைந்திருக்காங்க அவங்களையும் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல உங்கள்கிட்டருந்து என்னுடைய கேள்வி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான சட்டங்கள் இருக்கிறதே பல பேருக்கு தெரியறதில்ல அடிப்படையாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன வணக்கம் முதல்ல மூத்த மக்கள் அப்படின்னா அவங்களோட சட்ட வரையறு வரையறு சட்டத்தால் வரையறுக்கப்பட்ட அவர்களோட வயசு என்னன்னு பார்க்க போனீங்கன்னா அறுபது வயது அறுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருமே வந்து மூத்த குடிமக்களாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் மூலமாக அவங்கள அவங்கள வந்து நம்ம சொல்லி சொல்கிறாங்க ரைட் அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா அறுபது வயதுக்கு குறைவானவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அறுபது வயது யாருக்கெல்லாம் அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒன்லி மேல்ஸ் ஆண்களுக்கு மாத்திரம் அறுபது வயது சட்டன் ஏரியாஸில் பார்க்க போனீங்கன்னா பெண்களுக்கு நாற்பத்தைந்து வயதுக்கு உண்ட உள்ளவர்கள் மாத்திரம் சட்டன் ஒரு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன சில இடங்களில் இதில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாத்தமே பிரத்யேகமாக என்னென்ன சட்டங்கள் உள்ளது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்க்க போனீங்கன்னா அவங்களும் இந்திய பிரஜைகள் தான் அப்படிங்கிறத வந்து ஆர்ட்டிகல் ஃபோர்டீன் ஆர்டிகல் ஃபைவ் அண்ட் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் மூலியமாக அவங்களுக்கும் எல்லா விதமான சட்ட விழிப்புணர்வுகள் மற்றும் சட்ட சட்டத்தில் சட்டத்தால் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து ரைட்ஸ்களும் நம்ம செயல்ப படுகிறது மேலும் இந்தியன் கவர்மெண்ட்டால் அவங்களுக்கு என்னென்ன ஃப்ரீடம்ஸ் ரைட் ரைட் டு ஃப்ரீடம் ரைட் டூ லைஃப் ரைட் டூ ரைட் டூ டிக்னிட்டி ஆஃப் லைட் லைஃப் அப்படிங்கிற நான்கு அடிப்படை தத்துவங்களின் கீழே அவங்களுக்கு வந்து அடிப்படையாக அவங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாமே அவங்களுக்கு நம்ம இந்த சட்டங்கள் மூலியமாக நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவது இதுக்காகவே பிரத்யேகமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவங்க மூலியமாக என்ன பண்ணுறாங்க அறுபது வயதுக்கு மேலானவர்கள் நிறைய ப்ராப்ளம்ஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க நேஷ்னல் பாலிசி ஆன் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வர்றாங்க அதன் மூலயமா அவங்க அவங் அவர்களுக்காக என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்க பார்க்க போனீங்கன்னா நேஷனல் பாலிசி ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க ஹெல்த் கேர் அண்ட் நியூட்ரிஷன் கொடுக்குறாங்க ஷெல்டர் கொடுக்குறாங்க எஜுகேஷன் கொடுக்குறாங்க வெல்ஃபேர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அண்ட் சென்சிட் சென்சிட்டைசேஷன் இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மூலியமாக அவங்களோட பணம் அவங்களோட பணம் அவங்களே உபயோகிக்கப்படி அவங்களுக்கு என்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க ரெண்டாவது அவங்களோட பணத்தை வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் அவங்களோட சொத்துக்கள் மற்றும் அவங்களோட சொத்துக்கள் அவங்களோட வாரிசுகளிடமிருந்து சிறந்த முறையில் அவங்களே உபயோகப்படும் வகையிலும் மேலும் அவள் அவர்களுக்கு மிஞ்சிய பிறகுதான் அவர்களுடைய வாரிசுகளுக்கு அப்படிங்கிற மரியாதை சட்டங்களும் இதில் கொண்டு கொண்டு வரப்பட்டது அண்ட் அதுக்கு பின்னாடி பார்க்க போனீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அவர்களுக்காகவே சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஜீரியாட்டிக் கேர்ஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸு இதில் முக்கியமாக சொல்ல போட போ போவது என்னென்னா நைன்டீன் நைன்ட்டி எய்ட்டுக்கு அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே பாலிசிஸ் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அறுபத்தி ஐந்து வயது வரை வரையினருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தால் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதுக்கு முன்னாடி சீனியர் சிட்டிசன்ஸ் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே போனவங்களுக்கு வந்து பாலிசிஸ் எதுவுமே கவர் ஆகவே இல்லை அடுத்தது ஷெல்டர் ஷெல்டர் அவங்களுக்கு போதிய இட வசதிகள் வீடுகள் அப்படிங்கிறது ஒரு சிலர்கிட்ட இருக்கும் ஆனால் ஒரு சிலர்கிட்ட இருக்கவே இருக்காது ஸோ அந்த மாதிரி டெஸ்டியூட்ஸாக இருக்கிறவங்க வழி போக்கர்களாக இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஷெல்டர் ஹோம்ஸ் நிறைய இடத்துல கட்டி வச்சுரு கட்டி வச்சுருக்காங்க அந்த ஃபெசிலிட்டி அவங்க உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி இல்லாத பட்சங்களில் அவங்களுக்கு இந்த மாதிரி பழைய காலத்தில் பார்க்க போனீங்கன்னா அரசவை காலங்களில் சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த சத்திரங்கள் அப்படிங்கிறது இந்த காலத்துலேயும் இருக்கிறது தர்மசத்திரங்கள் மற்றும் அரசால் ஏற்படுத்தப்பட்ட பல சத்திரங்கள் சத்திரம் அல்லாத ஷெல்டர் ஹோம்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹோம்ஸ் நிறையா இருக்குதுங்க அந்த ஹோம்ஸில் இவங்க போய் அவங்கள தங்கிக்கலாம் இந்த கவர்மெண்ட் ஹோம்ஸில் போய் தங்கிக்கிறதுனால அவங்களுக்கு மேலும் ரெண்டு மூணு வசதிகள் அவங்களுக்கு கிடைக்கிறது ஒன்று முதன்மையாக அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கிடைக்கிறது ரெண்டாவது அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு உணவு அவங்களே கொடுத்துட்றாங்க மூணாவது உணவு பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைச்சிது மூணாவது என்னன்னு பார்க்க போனீங்களா அந்த சமயங்களில் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஹோமை கன்சர்ன் பண்ண இல்லை கனெக்ட் ஆகியிருக்கிற அந்த டாக்டர்ஸ் ஆர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குதோ அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன உடல் உபாதைகள் என்ன இருக்குதோ அந்த உடல் உபாதைகளுக்கு தேவையான மருத்துவங்களை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ட்டு அந்த இடத்துலையே இருப்பாங்க அவங்களே அவங்கள பார்த்துக்குவாங்க இவங்களை அடிப்படையாக என்ன விதமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி இவங்க பேரில் ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்களை இவங்க இவங்களே உபயோகிக்கலாம் இல்லை இவங்களோட ஜீவ திசைக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது உபயோகப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சட்டத்தின் மூலயமாக அவங்க வேற யாருக்காவது ஒரு நாமினேஷன் அப்படிங்கிற முறையில அந்த அவங்களோட பணங்களையோ இல்லது சொத்துக்களையோ அவங்க மாத்தி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அரசாங்கத்துக்கே இந்த சொத்துக்களை கொடுக்கலாம் நான் அழகான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார் அதாவது ஃபண்டமெண்டலாக என்னெல்லாம் அடிப்படை சட்டங்கள் இருக்குங்கிறத சொல்லியிருக்கீங்க விரிவாக இந்த சொத்து விஷயங்கள் பற்றியும் நம்ம இன்னும் விரிவாக பேசலாம் சைமன் சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நிறைய முதியோர்கள் ஆதரவற்றவர்களை தினசரி வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவங்களுக்கான ஒரு டேக்கர் டேக்கர் எல்லாமே செஞ்சிட்ருக்கீங்கன்னும் போது அவங்களுக்கான அந்த பிரச்சனைகள் எங்கே இந்த ஆரம்பிக்குது அடிப்படையான இப்ப சொல்லிட்டாங்க அடிப்படை எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாகணுங்கிறது சட்டம் இருக்கு ஆனா அந்த அடிப்படை தேவைகளே இல்லாம தான் வந்து முதியோர்கள் நிறைய பேர் கைவிடப்பட்டிருக்காங்க இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க பத்தி சொல்லுங்க சார் வணக்கம் கைவிடப்பட்ட முதியோர்கள் சொல்லும்போது பெரும் எல்லாம் கிடைச்சிச்சு அதனால அவங்க கைவிடப்பட்டாங்கன்றது இல்லை அவங்களுக்கு வந்து வேறு பிரச்சனைகளும் இருக்கு அதாவது ஒரு 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 வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க பிள்ளைங்களால் அவங்களால் சமாளிக்க முடியாமல் சரி பிள்ளைங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் நம்ம எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அவங்க வெளியே வர்றதும் உண்டு அதே சமயம் இன்னொருது இன்னொரு இது இந்த சில வீட்டில் வந்து பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க கணவர் இறந்திருப்பார் கணவர் இறந்துருக்கும்போது அவங்களுக்கு வந்து யாருமே இல்லை அந்த வீட்டு வாடகை கொடுக்குங்க இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த ஒரு ஒரு சிட்டி அந்த சிட்டி லைஃப் அவங்களால் தாங்க முடியும் அந்த வாடகை கொடுக்குற ஒரு நிலைமை கூட அவங்களுக்கு இருக்காது ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ரோட்டோரத்துக்கு வர வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆகிடறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய முதியோர்கள் இருக்காங்க சில சில ஹவுசிங் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேயே நம்ம சென்னையிலே சொல்கிறாங்க இந்த ஹவுசிங் போர்டில் வந்து சில பாட்டிகள் வந்து அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க இருப்பாங்க பட் பிள்ளைங்களும் குடிக்கிறது குடி அந்த இதில் ஆல்கோஹாலிசம் அந்த இதுக்கு போயிடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் மருமகளும் மாதிரி கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் ஏன்னா அவங்க வீட்டில் சாப்பாடு அவருக்கு ஒழுங்காக கொடுக்குறதில்ல அப்போ அவங்க அம்மாவுக்கு எப்படி அவங்க சாப்பாடு ஸோ இந்த மாதிரி முதியோர்கள் வந்து திருப்பி ரோட்டோரத்துக்கு தான் வராங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க யாராவது ரெஃபர் பண்ணுறாங்க ரெஃபர் பண்ணி எங்கேயாவது முதியோர்களுக்கு சேர்க்குறாங்க இல்லைன்னா திருப்பியும் பிச்சை எடுக்கிறதுக்கு தள்ளப்படுகிறாரு அதான் எண்ட் ஆஃப் த இது வந்து அவங்களுக்கு பிச்சை எடுத்து ஏன்னா எது நான் எதாவது சாப்பிட்டாங்க ஸோ அதுக்கு நான் பிச்சை எடுக்கிறேன் அது பிச்சை எடுக்கிறதே ஒரு அதுக்கப்புறம் வந்து அவங்கள அது ஒரு லைஃப் ஆகிக்கிறாங்க ஸோ அதுவும் வந்து முதியோர்களுக்கு ஒரு தள்ளப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே போனாலே ஃபஸ்ட்டு வந்து அறுபது வயசுக்கு மேலே அவங்க ஸ்டார்ட் வித் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகல் இருக்கும் மேபி ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி சம்பாதிச்சிருப்பார் அப்போ அவர் அவரும் இறந்துருப்பார் அந்த தலைவி தான் குடும்ப தலைவி தான் அவங்க குடும்பத்தை பார்த்துருப்பாங்க அவங்களால் பார்க்க முடியாத நிறைய கடன் பிரச்சனை வந்துருக்கும் ஸோ அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அவங்க வந்து திருப்பியும் இவங்க வீ வீட்டுக்குள்ளேயே இவங்க திருத்தி விடுற சூழ்நிலை நடந்திருக்கு ஸோ இந்த வந்து கைவிடப்பட்டதுன்னு சொல்கிறது இதனால தான் அதிகமாக பிரச்சனையாக இருக்குது நம்ம வேற சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஒரு சாரார் மட்டும் நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது இல்லாமல் இப்போ வந்து மெடிக்கல் மெடிக்கல் சம்மந்தமாக நிறைய அவங்களுக்கு பிரச்சனை அதாவது டிமென்ஷியா இருக்கட்டும் ஒரு அல்சைமராக இருக்கட்டும் பிகாஸ் அவங்களால அவங்களால அவங்களுக்கு வந்து பார்த்துக்க முடியல ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு முதியோரில் தான் தேடுறாங்க அவங்க கொண்டு விடுறதை எப்படி விடுவாங்கன்னா ஏன்னா அவங்க மருமக பார்த்துக்க முடியாது இல்லை அவங்க அவரும் பார்த்துக்க முடியாது இல்லை வீட்டில் யாருமே சொந்தக்காரங்க யாரும் பார்த்துக்க முடியாது இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து அந்த பாட்டியை கொண்டு வந்து இது தாங்க இங்கே ஒரு இல்லம் இருக்குது ஸோ அந்த இல்லத்தில் போய் இந்த மாதிரி இது ரோட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சேர்க்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இப்போ அப்படி பண்ணுறது பண்ண முடியாது ஏன்னா ப்ராப்பராக இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் அவங்க வரணுன்ற ஒரு நேம் வந்துருச்சு அதெல்லாம் லா படி வந்து ஒரு இது வந்துருக்கு ஒரு சாரார் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு மேலே வராங்க குழந்தைகளை பார்க்குறாங்க கடைசி அதே குழந்தைகளால கைவிடப்படுறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து நல்ல வசதியா வாழறாங்க குழந்தைங்களை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொத்தியும் வந்து எழுதி வச்சிடறாங்க வில்ல எழுதி வச்சிடறாங்க கடைசியாக அவங்களுக்கும் அதே நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ என்னுடைய கணவர் சம்பாதித்த சொத்து இல்லைனா அவருடைய அப்பா சம்பாதித்த சொத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பேர குழந்தைகளுக்கு தான் அது பாத்தியம் தாத்தா சொத்து பேரனுக்கு பாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கக்கூடிய குடும்பங்களும் இன்றளவுக்கும் நம்ம பார்க்குறோம் இந்த சொத்து பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த மூத்த குடிமக்களுக்கு எப்படி கிடைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு விலை சொத்தை எழுதி வச்சிட்டேன் ஆனால் என் ப பசங்க என்னை பார்த்துக்கல எனக்கு திருப்பி வேணும்னா அதை செய்ய முடியுமா எஸ் கண்டிப்பாக வாங்க முடியுங்க முன்னாடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன பண்ண வயது முதிர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க கூட யாரும் பேசுகிறது கிடையாதுங்க தனிமை இந்த தனிமையினால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனக்குமரல்களோ இல்லை மன கஷ்டங்களோ சந்தோஷங்களோ நல்லதோ கெட்டதோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யாருமே அவங்கக்கிட்ட கிடைக்கவே மாட்டுறாங்க அவங்க சொல்கிறத யாரும் கேட்க மாட்றாங்க இந்த நிலையில் இவங்கக்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிள்ளைங்களோட மனநிலை என்னவாக இருக்கும் இந்த தகப்பனாரோ இல்லை தாயாரோ யாரோ ஒருத்தர் அந்த அந்த சொத்து யார் சம்பாரிச்சிருக்கிறாங்களோ அவங்கள எது வரைக்கும் வச்சுக்குவாங்க அப்படின்னா அவங்க அவங்க பேர்லேயோ இல்லை அவங்களோட அவங்களோட பிள்ளைகள் பேர்லேயோ அந்த சொத்தை கன்வே பண்ணுற வரைக்கும் தான் அவங்க அதை பார்த்துக்குறாங்க உட ஒன்ஸ் தொடர்ந்து அந்த அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க பேரில் கன்வே ஆகி அவங்களுக்கு ஒரு ஒரு டைட்டில் டீடு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல் சுச்சுவேஷன் என்ன பண்ணுறாங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் முதல்ல வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்க பார்க்குறாங்க ரெண்டாவது அந்த இடத்துல அவங்கள வச்சு பார்த்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க மக்கள்கிட்ட வெளியே வெளியே கொடுக்குறாங்க வெளியே லைக் இந்த ஹோம்ஸ் பெய்டு ஹோம்ஸ் ஆர் நாட் பெய்டு ஹோம்ஸ் ஆர் முதல்ல போய் ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டி கட்டிவிட்டு அவங்கள விட்டுட்டு வந்துடுவாங்க சப்ஸிக்வெண்ட்டு அமௌண்ட்ஸ் அவங்க கட்ட மாட்டாங்க ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பாவம் பரிதாப நிலையில் அவங்களும் எத்தனை நாள் பார்த்துக்குவாங்க அவங்களும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு வந்துடுவாங்க இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இப்படி சொத்துக்களை பறி கொடுத்தவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நல்ல நிவாரணம் இருக்குதுங்க இப்போ புது சட்டம் கொண்டு வந்திருக்குறாங்க அப்படி தன்னை கவனிக்காத இல்லை மெயின்டைன் பண்ணாத அந்த மகனுக்கோ இல்லை பேர குழந்தைகள் யாருக்கு அந்த சொத்துக்களை கொடுத்துருக்குறாங்களோ அதை திரும்ப பெறக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களோட சொத்து அவங்களுக்கு அப்புறம்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கு ரெண்டு வழிமுறைகளை வந்து அவங்க மேற்கொள்ளணும் ஒன்று பெஷன் டு த கலெக்டர் கன்சர் கலெக்டர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கிட்ட போயிட்டு நேரடியாக அவங்க திங்கட்கிழமை கலெக்டர் வந்து மீட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் பொதுமக்களை மீட் பண்ணுவாங்க அப்போது ஒரு மனு எழுதி கொடுக்கணும் அந்த மனு எழுதி கொடுத்ததன் பேரில் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கீழே இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு அதை ரூல்ஸாக போடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்கள போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு நிஜமாலே இவங்க அவங்க ஃபேமிலி வந்து அவங்கள நிறைய சரியான முறையில் நடத்துகிறாங்களா இல்லையா இவங்கள வந்து வெளியேற்றிட்டாங்களா வெளியேற்றுறதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை டாக்குமெண்ட் செஞ்சுருந்தாலும் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து வந்த டாக்குமெண்ட்டை அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு டாக்குமெண்ட்டை ஆக்கிடுவாங்க ஸோ மல்டிபிள் இன்கம்பரன்சஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை இன்கம்பரன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணாலும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஓனர் இந்த சீனியர் சிட்டிசன் அவங்க தான் அப்படிங்கிறனா அவங்களுக்கு அந்த ரெஸ்டோர் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அதன் மூலியமாக அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ஒன்று அவங்க சேல் பண்ணி அது மூலியமாக கிடைக்கப்பெற பணத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா சொத்தை அப்படியே வச்சுக்கலாம் சொத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வேறு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்க பார்த்துக்கலாம் இங்கே இங்கே குறிப்பாக மூணு விஷயங்கள் தான் நம்ம மீட் பண்ணணும் இந்த திரும்ப பெறப்பட்ட சொத்துகள் இது பெரும்பாலும் எங்கே போய் சேருது அப்படி போனால் அரசுக்கு சேருது கோயில்களுக்கு சேருது அப்படி இல்லைன்னா கடைசி காலத்தில் அவங்களுக்கு வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஹோம் அந்த ஹோம்க்கு சொந்தக்காரங்களுக்கு தான் நிறையா கொடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம எடுத்துருக்கோம் ஏன் ஏன் பார்க்க போனீங்களா இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து இவங்க நல்லா சேவை பண்ணுறாங்க இவங்க இவங்களை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க பேர்லேயே எழுதி கொடுக்குறாங்க இதில் இன்னொன்றும் இருக்குது அந்த பாட்டுகளை நான் போக விரும்பலை என்னென்னா இந்த மாதிரி நிறைய சொத்துக்கள் இருக்கிறவங்களாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த ஹோம்ஸில் அந்த மாதிரி எடுத்தவங்கள வந்து கடைசி காலத்தில் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியும் எழுதி ஏமாற்றி வாங்கின கதைகளும் உண்டு அதுக்குண்டான ரெமிடியூஸும் கோ சரியான நேரத்துல கொடுத்துருக்கு நிச்சயமா எது நடந்தாலுமே அங்க வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாக்க பாதுகாக்கப்பட சரி நீங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருந்தீங்க என்னன்னா மூத்த குடிமக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் நோய்வாய்ப்படுறது குறிப்பாக மறதி நோய் அப்படிங்கிறது ஒரு அறுபது எழுபது தாண்டினவங்களுக்கு கட்டாயமாக ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் உடல் நடுக்குவாத நோயோ இருக்கும்போதோ இல்லை சில பேருக்கு கேன்சர் மாதிரியான பெரிய வியாதிகள் இருக்கும்போதோ வீட்டில் யாருமே வச்சு பார்க்குறது இல்லை ஏன்னா அந்த நோய் புரிதல் அப்படிங்கிறது நோயாளிக்கும் இருக்கிறது இல்லை பார்க்குறவங்களுக்கும் இருக்கிறது இல்லை இதில் சமூக பார்வை எப்படி மாறுபடணுங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ இன்றைக்கி கூட இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு கால் வந்தது என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவர் அவருடைய மாமனார் இஸ் அ நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருந்தார் ரிட்டையர்ட் ஆகிட்டார் பட் ஆகிட்டு இப்போ அவர் வந்து பெட்ரிட்டாக இருக்கார் பெட்ரிட்டாக மட்டும் இல்லாமல் ஈ கேனாபிள் டு டாக் ஆர் அவருக்கு வந்து என்ன பேசணும் என்ன நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன தேவைன்றது கூட சொல்ல தெரியல அவருக்கு ஏன்னா அந்த நிலைமைக்கு போயிட்டார் அல்சாய்மருக்கு போயிட்டார் ஸோ அல்சைமர் போனதுனால அவருக்கு யார் பக்கத்தில் இருக்கோம் யாருன்னு தெரியாது அவங்க பொண்ணே ட்ரீட் பண்ணாலும் நல்லா ட்ரீட் பண்ணாலும் அவங்கள வந்து உதைக்கிறாங்க ஸோ ஏன்னா அது அவங்களுக்கு தெரியல அவங்களே இப்போ திணறாங்க ஏன்னா பிகாஸ் அவங்கள ஒரு கேட்டைக்கிறோம் வச்சுருக்காங்க பட் அவங்க திணறாங்க ஸோ இது வந்து மக் ஒரு விழிப்புணர்வு வந்து பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுத்தாகணும் நம்ம 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 குடும்பத்தில் வளர பிள்ளைங்க கூட அப்பா யார் அம்மா நம்ம தாத்தா யார் நான் தாத்தா யார் என்னை எப்படி வளர்த்தாங்க என்ன எப்படி இது பண்ணாங்க என்ன எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்றது நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பாஸ் பாஸ் ஆன் பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறது எப்படி பாஸ் ஆன் பண்ணுறோன்னா எப்படி அந்த ஒழுக்கத்தை அவங்கள பார்த்துக்குறோமோ அந்த ஒழுக்கத்தை நம்ம நம்ம அப்பா அம்மாவை நம்ம பார்க்கப்போ அந்த பிள்ளைங்க நாளைக்கு அவங்க அவங்க நம்ம நம்ம அப்பா அம்மா ந நம்மளை பார்த்துப்பாங்க ஸோ அந்த ஒரு இது வந்து நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம் இது வந்து சொசைட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இருந்து தொடங்கணும் தான் வார்த்தைகளாக பாஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய செயல்களாக செயல்கள் தான் அங்கே இருக்கும் நம்ம வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் நம்ம வந்து அவங்களே அப்பா அம்மா திட்டினா கூட அதை வந்து உடனே அவங்கள வந்து கரித்து கொட்டுறதோ அப்படி பண்ணால் நம்ம நாளைக்கு அதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நம்ம டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் அப்படின்றது நம்மளே தீர் தீர்மானம் இப்போவே தீர்மானிச்சுருக்கலாம் தீர்மானம் நம்ம எப்படி இப்போ நான் ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும் அந்த அவங்களுடைய அப்பா பொண்ணுடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும் அவங்கள அந்த ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க பார்ப்பாங்க ஓய் இவங்க மாமனார் மாமியாரையும் ரெஸ்பெக்ட் பண்றாரு அதே மாதிரி இந்த பொண்ணா இருக்கட்டும் அவங்க பிள்ளைங்க பாக்குறாங்க ஓகே அவங்க ஃபாரன்ல இருக்கட்டும் மதுரோ எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பிள்ளைங்க பாக்குறாங்க இதுதான் நாளைக்கு செயல்படுத்த இந்த சொசைட்டியில் கொண்டு போய் ஒரு அவேர்னஸ் மட்டும் இல்லை நம்ம வீட்டில இருந்து தொடங்கணும் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது கட்டாயம் நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க ஏன்னா நம்மளுடைய வார்த்தைகளால் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது செயல்களால் கட்டாயமாக சொல்லாமல் சொல்லிக் கொடுக்க முடியும் அழகான வார்த்தைகள் நடைமுறை சிக்கல்கள் என்னெல்லாம் இருக்குது சார் ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு வராங்க இல்லை கொண்டு வந்து விடப்படுறாங்க இல்லை யாருமே தெரியல யாரோ ஒருத்தர் வந்து கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா நடைமுறை சிக்கல்களை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க இப்போ ஆதரவற்ற இல்லங்களில் வரும்போது முன்னாடியெல்லாம் முன்னாடி நாங்களே எடுத்துருக்கோம் அதாவது நாங்கள் ஒரு முதியோரில் அந்த ரெஸ்கியூ ரோ வீட்லேயே விட்டு வெளியே வாசலில் விட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி முன்னாடி இருந்தோம் பட் என்னாச்சு இப்போ வந்து ப்ராப்பராக போலீஸ் இன்டிமேஷன் எந்த ஏரியாவில் இருந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் ஏரியா ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒரு மெமோ வாங்கிட்டு தான் ஏன்னா நாளைக்கு வந்து அந்த யாராவது தேடி வந்தாலும் அந்த ஸ்டேஷனில் வந்து அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் ஸோ அந்த ஒரு இது வந்து இப்போ அந்த இது நான் மெயின்டெயின் பட் அதே சமயம் எனக்கு இது இந்த ப்ரோக்ராம் மூலயமா நான் சொல்ல விரும்புகிறேன் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி இருக்குது சரி அது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு மட்டும் சைல்டு சில்ட்ரன் மட்டும்தான் இருக்குது எல்டர்லி வெல்ஃபேர் கமிட்டி ஒன்று ஆரம்பிக்கணும் ஸோ அப்போ என்னென்ன நடந்தாலும் இப்போ ச ஒரு சில்ட்ரனுக்கு ஏதாவது ஒரு அப்யூஸ் நடந்தாலும் அங்கே சொல்லதுக்கு ஒரு இடம் இருக்குது ஆனால் ஒரு எல்டர்லிக்கு இல்லை அது வந்து மேபி இது ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது இந்த ப்ரோக்ராமில் நான் சொல்லிக்கிறேன் நிச்சயமாக இதற்காகவே வந்து திஷா கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் திஷாவில் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா சார் குறிப்பாக வந்து டெலிலா இருக்குது நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் வந்து பி பேனல் அட்வொகேட்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது டெலிலா எந்த அளவுக்கு இந்த மாதிரி மூத்த குடிமக்களுக்கு ஒரு ஃபோன் கால் மூலயமாவே ஒரு ஹெல்ப்பை எப்படி கொடுத்துட்ருக்கு எஸ் மேடம் இந்த டெலிலா ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஆரம்பித்தாங்க அது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக தான் ஆரம்பித்தாங்க முதல்ல இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏ ஜூன் வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் நடந்ததுங்க ஸோ அதில் வந்து நான் சென்னை டிவிஷனுக்கு நான் தான் அட்வொகேட்டாக இருந்தேன் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த டெலியெலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு பண்ண ரிமோட்டாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஒரு நாலு நம்பர் அந்த நாலு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன இருக்கோ சட்டம் சார்ந்ததோ சட்டம் சாராததோ இல்லை என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த 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 எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட பா உங்களோட பரிமாற்றத்தை நீங்கள் பேசிக்கலாம் அவங்கக்கிட்ட ஸோ இது யாருக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்க பார்க்க போனீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறீங்க அந்த பக்கம் வந்து நீங்கள் முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குதுங்க இந்த இஷ்யூக்காக நான் இது சார்ந்த ஒரு அறிஞர்கிட்ட பேசணும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா முக்கியமாக நான் லீகல் லீகலில் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு லீகல் இஷ்யூஸ் இருக்கிற மேட்ரஸில் எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு ஒரு ஸ்லாட்டுங்க மொத்தம் எட்டு மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு சம்பளம் ஒன்று கொடுப்பாங்க ஸோ ஃபுல் டைம் அட்வொக்கேசியாது அதில் பார்க்க போனீங்கன்னா அந்த இருபது நிமிஷம் ஸ்லாட்டில் அந்த டைம்க்குள்ளே உங்களை யாராவது ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த டிஷா நம்பருக்கு கால் பண்ணணும் நீங்கள் ரெடியா இருக்கிறீங்க அந்த அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷா நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து அவங்க இருந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க யார் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க லைனுக்கு வந்தவுடனே ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இவங்க வெயிட் பண்ணுவாங்க எதுக்காகனா நம்ம அந்த அட்வொகேட் கூட உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் டேரெக்டாக நேரடியாக ஒரு சீனியர் கவுன்சில் கிட்டேயோ இல்லை இந்த மாதிரி பேனல் அட்வொகேட்ஸ் கிட்டேயோ நீங்கள் பேசலாம் ஸோ பெரும்பாலும் நான் டீல் பண்ண கேசஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிகப்படியானால் நீங்கள் சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் தான் இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா என்னோட மருமகனுக்கு என்னோடய ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டாருங்க என்னோடய சொத்துக்களை என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு கொடுக்க மாட்டாருங்க நான் என்ன பண்ணணும் நீங்கள் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் முதல்ல முதன்மை கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா ஒரு 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 கலெக்டருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து இதன் மூலியமாக என்னோடய ப்ராப்பர்ட்டியை என்னோட யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு அதை வந்து ரிடீம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல சொல்கிறேன் அடுத்தபடியாக அதிகப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் எதுக்கு வந்தது அப்படிங்க பார்க்க போட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வழக்கு பதியணும் அந்த வழக்கு பதியறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா என்னால் வந்து சரியான முறையில் பண வசதியோ இல்லை சட்ட நுண்ணறிவோ எனக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் அவங்கள வந்து நியர்பை தாலுக் லீகல் அவங்க எந்த தாலுக்கில் இருக்காங்களோ எல்லா கோர்ட்லேயும் ஒரு தாலுக் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி இருக்கும் இல்லைனா அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு இருக்கும் அந்த இடத்துல என்ன மாதிரி பேனல் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து உண உதவிகளும் அவங்க செஞ்சிருவாங்க அவங்க அந்த வழக்கு பதியறதுக்கோ இல்லை வழக்கு பதியறதுக்கு உண்டான அனைத்து வழிமுறைகளும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ இது தெலாவோட முக்கியமான ஒரு பணி இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரி ஏன்னா நம்ம நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்குமே அதற்கான வந்து சமூக பாதுகாப்பு அப்படிங்கிறதும் இருக்குது அதற்கான சட்டங்களும் அதற்கு வழிவகை செய்து அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த திஷா நிகழ்ச்சியின் மூலமாக மூத்த குடிமக்களுக்கான சட்ட உதவிகள் எப்படி அமையும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதற்கான உதவிகள் என்னங்கிறத ரொம்ப அழகாக நம்மளுடைய டிடி தமிழ் நேர்களோடு பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நேர்களை திசா நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பாக வந்து சமூகத்தில் பாதுகாப்பு ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வேண்டும் அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சட்டங்கள் என்ன மாதிரியான உதவிகள் செய்து அப்படிங்கிறதையும் பார்த்தோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் இதே மாதிரி மற்றொரு தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்